மார்ச் மாதம் 15ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவி நிருள் சுழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23. தாவீது ராஜாவோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, ஆவியானவரே, மூவர் தெய்வமே, எங்கள் நல்ல ஆயர, எங்களை தோளில் சுமப்பவர, பசும்புல் வெளி மீது ஒவ்வொரு நாளும் எங்களை இளைப்பாறு செய்கிறவரை நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நாங்கள் சோர்ந்து போகும் நேரமெல்லாம், நாங்கள் கலங்கி தவிக்கும் நேரமெல்லாம், என்ன செய்வது ஏது செய்வது என்று வழி தெரியாது திகைக்கும் நேரமெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறீர். சாவி நிருள் சுழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கோலினாலும் உம்முடைய நெடுங்கழியினாலும் எங்களை தேற்றுகின்றீரப்பா. வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளின் நிமித்தமாக சோர்வடைந்து தொய்வடைந்து போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கிறீரப்பா. எங்களை இளைப்பாறுதல் தந்து, இதோ என் சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வல்லப்புறமாக இடப்புறமாக அனுப்புகின்றீர். இந்த நாள் முழுவதும் அப்படியாகவே உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக, எங்களை பராமரித்ததற்காக, எங்களை தூக்கி சுமந்ததற்காக, எங்களை தப்புவித்ததற்காக, எல்லா விதமான இன்னல்கள் நின்றும் இடுக்கள் நின்றும் நீர் எங்களை ஏந்தி சுமந்ததற்காக, தகப்பனை காட்டிலும் மேலாக, தாயை காட்டிலும் மேலாக உடைய தெய்வீக அன்புனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா, எப்பேற்பட்ட பாவ நிலையில், பாவ சூழ்நிலையோடு கூட உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்றாலும் அப்பா, எங்களை எங்களையாகவே ஏற்றுக்கொள்கின்ற எங்கள் அன்பான தகப்பன் நீர், எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்காமல், எங்களுடைய பாவ சூழ்நிலையை நீர் கருத்திற்கொள்ளாமல் அப்பா, உம்முடைய பேரன்பு பேர் இரக்கத்தின் நிமித்தமாக எங்களுடைய பாவங்களோடு, எங்களுடைய பலவீனங்களோடு, எங்களுடைய குற்றம் குறைகளோடு அப்பா, எங்கள் மேதிருக்கிற எல்லா விதமான சேற்றையும், பாவ சேற்றையும், இந்த உலகத்திற்குரிய ஊனியல்பின் செயல்களையும் நீர் கலைந்துவிட்டு எங்களை உமக்குரிய பரிசுத்த பலியாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஏற்றுக்கொள்கிறீரே. எங்கள் இருதயத்தை நீர் வாசம் பண்ணுகிறீரே. எங்கள் இருதயத்தையும் ஒரு சொந்த கோவிலாக நீர் தங்கி வாழ்கின்ற ஆலயமாக மாற்றிக்கொள்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, மனிதர்கள் எங்களை வெறுத்தாலும், இந்த உலக மனிதர்கள் எங்களுடைய பலவீனங்களை கருத்தில் கொண்டு ஒரு எங்களை ஒதுக்குப்புறமாக ஒதுக்கினாலும், எங்களை புறம் தள்ளினாலும், எங்களை தள்ளாதவர், எங்களை விட்டு விலகாதவர் அப்பா. அந்த மகனுக்குரிய, மகளுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து எங்களை எப்பொழுது உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர் எங்களுடைய பரலோக தகப்பன் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா. இந்த வேலையில அப்பா, தாய் கன்னிமரியாளோடு இணைந்து கொண்டு எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு எங்களுடைய பலவீனங்களோடு கூட, எங்களுடைய இயலாமைகளோடு கூட, எங்களுடைய சோர்வுகளோடு கூட, இந்த உலகப்புறமான எல்லா ஆசா பாசங்களோடு கூட எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. உங்களை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் படையுங்கள். அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த வழிபாடாகி எங்கள் உடலை உமக்கு ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு சொல்லி தருகிறீரே. எங்களுக்கு நல்ல மனதை கொடுக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா, எங்களுடைய கடந்த காலம், எங்களுடைய நிகழ்காலம், எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய பாவ பலவீனம், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றோடும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உடைய கல்வாரி மரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக சிந்திய உடைய பரிசுத்த தூய ரத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் எங்களுடைய சிந்தனையின் மூலமாக, எங்களுடைய சொற்களின் மூலமாக அப்பா, எங்களுடைய நடத்தையின் மூலமாக, எங்களுடைய பார்வையின் மூலமாக உம்முடைய அன்புக்கும் அன்புக்கும் எதிராய் நாங்கள் செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் பாவங்களையும் நாங்கள் அறிக்கையிட்டு அப்பா, உம்முடைய உமக்கு முன்பதாக தாவீது ராஜாவை போல பாவத்தோடு எங்கள் அன்னை என்னை கருத்தாங்கினார், குற்றத்தோடு நாங்கள் இந்த உலகத்திற்கு பிறந்தோம், ஈசோ பிள்ளினால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை தள்ளிவிடாதையும், உடைய பரிசுத்த ஆவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி தாவீது ராஜாவோடு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேடுகிறோம் ஐயா. நொறுங்குண்ட இருதயத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை அப்பா. காயப்பட்ட இருதயத்தை ஆற்றுகிற தெய்வம், கட்டு போட்டு அப்பா நீரே எங்களுக்கு நிறைவளிக்கிற தெய்வம் ஐயா. உம்முடைய இரக்கத்தை நம்பி, உம்முடைய மன்னிப்பை நம்பி உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம்.
இதோ ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு அழிவே இல்லை. உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்தால் எல்லாவிதமான ஆசிகளையும் பெறலாம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையில் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அப்பா, நீர் இஸ்ராயல் மக்களுக்கு பல கட்டளைகளை தந்தாலும் அவர்கள் உமக்கு தந்த 10 கட்டளைகள் மிகவும் முக்கியமானவை என்பதை அவர்கள் உணர்ந்தும் கூட அப்பா அவற்றை கடைபிடித்தால் தான் வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு நுழைய முடியும் என்று சொல்லி நீர் கட்டளை கொடுத்த போதும் கூட அநேக நேரம் ஆண்டவரே அவர்கள் தவறினார்கள். அப்பா, இஸ்ரேல் மக்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை புறவினத்தார் அறிந்து கொள்வர் என்று மோசே வழியாக நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதும் கூட உம்முடைய கட்டளைகளுக்கு மாறாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் நீர் அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்களை மீண்டுமாய் கட்டி எழுப்பி அப்பா நீர் அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை நீர் அவர்களுக்கு நீர் நிறைவேற்றி கொடுத்தீர். இன்று நாள் பதுவரை பாடலாக நாங்கள் பாட கேட்கிற திருப்பாடு 147 யூதா நாட்டினர் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தபோது எருசலேம் திருக்கோயிலும் திருநகரும் எதிரிகளால் சிதைக்கப்பட்டிருப்பதை கண்டு அவற்றை மீண்டுமாக கட்டி எழுப்பி சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுப்பினர். அதை முன்னிட்டு விழா கொண்டாடினர். அப்போது பாடப்பட்டதுதான் இந்த திருப்பாடு 147. அம்மாண்டவரே, உமக்கு அஞ்சி உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது இதோ நீர் நாட்டிற்கு பாதுகாப்பையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசியும் வழங்குவர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு கட்டளைகளை ஏற்று அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். மன்னித்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ வேண்டும். உம்மை அன்பு செய்து வாழ வேண்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய நீதி நெறிகளுக்கு, உம்முடைய நியமங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும்பொழுதுதான் நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அப்பா இதோ இன்றைய நாள் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இறை வார்த்தையை கேட்டு வெறும் கேட்பவர்களாக மாத்திரம் இல்லாமல் அந்த நற்செய்தியின்படி நாங்கள் வாழும்பொழுதுதான் விண்ணரசில் பெரியவராக இருக்க முடியும் என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த ஜப வேளையில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர் என்று சொல்லி இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு அப்பா நாங்கள் வெறும் கற்பிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் கூட வாழ வேண்டும் என்று எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறீர். ஆமாண்டவரே, அநேக நேரம் அப்பா நாங்கள் கற்பிக்கிறவர்களாக மாத்திரமே வார்த்தையை வாசித்து அடுத்தவர்களுக்கு கற்பித்து கொடுக்கிறவர்களாக எங்களையே நீதிமான்களாக காட்டிக்கொண்டு அவற்றை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க நாங்கள் மறுத்து விடுகிறோம் ஆண்டவரே. அப்ப அநேக நேரம் அந்த சுய நீதியின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நல்லவள் தான், நான் ஆண்டவருக்கு உரிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு நல்ல கிறிஸ்து வாழ்க்கை வாழ்கிறேன், அன்றாடம் திருப்பலிக்கு செல்கிறேன், இறை வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், இதோ ஒவ்வொரு நாளும் திருவிருந்தில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நோட்டத்தனமாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள உமக்குகந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அநேக நேரம் நாங்கள் தவறியிருக்கிறோம் ஐயா. எங்களையே நாங்கள் நீதிமானாக்கி கொண்டிருக்கிறோம். சுய நீதி செய்து அப்பா எங்களையே நாங்கள் முழு மனதோடு ஆராய்ந்து அறிய எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தீமையின் வேர்களை களைந்தறிய நாங்கள் மறந்திருக்கிறோம். இந்த தவக்காலத்தின் நாட்களில் அப்பா உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எப்படி எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆய்ந்து அறிந்து அதன் பிரகாரமாக எங்களுடைய கண்களை உம்மீது பதிய வைத்து அப்பா உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு விண்ணப்பங்களோடு, வாஞ்சைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, அப்ப அந்த உலகத்திற்குரிய ஊனியல்பு நிச்சயங்களோடு, பாவத்திற்கு பாவ பழக்கத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், கொள்ளை நோய்களின் நிமித்தமாக, இயற்கை அசம்பாவிதங்களின் நிமித்தமாக அநேக இழப்புகளை கண்டு மனம் சோர்ந்து அயர்ந்து சோர்ந்து போய் தொய்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை கலக்கம்,
பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த கலக்கம் கவலை ஓ பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை பிள்ளைகளுக்கு தேர்ந்த அவர்கள் படிப்புக்கேற்ற ஒரு வேலை இல்லை அவர்கள் வயதுக்கேற்ற திருமணமும் நடக்கவில்லை இதோ அவர்கள் திருமணமாகி வருடங்கள் பல ஆகியும் குழந்தைகள் இல்லை என்று சொல்லி பல்வேறு கண்ணீரோடு கவலையோடு கலக்கங்களோடு இருண்டறிந்த சூழ்நிலையோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் கண்ணீரை காண்கிற தெய்வம் நீர் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கிற தெய்வம் நீர் உமாலன்றி ஒரு அணுவும் அசையாது அப்பா உமாலன்றி ஒரு அணுவும் அசையாது உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உம்மை பிரிந்து எங்களால் இந்த வாழ்க்கையை ஓடி முடிக்க முடியாது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்பா நீர் விரும்புகிற வகையில் உத்தமமாய் நாங்கள் வாழ்ந்து முடிக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்திற்கு உடைய வழிநடத்துதலுக்கு உம்முடைய ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா நீரே எங்களை வழி நடத்தும் நீரே எங்களை பலப்படுத்தும் எங்களை திடப்படுத்தும் ஐயா இந்த இரவு வேலையில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள் நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று ஒரு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பெயர் பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பிராக இரவு நேரம் முழுவதும் நிமதியான உறக்கத்தை உடைய பிள்ளைகள் உடைய மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்